எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சென்னையில் ஒருவர்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கோம். அது வந்து ஒரு பெட்ரூம், அந்த ஃபோர் டோர் வந்து பூஜை ரூம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து அப்படியே நிற்கிது. அப்போ அதே வீட்டில் கீழ் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இப்போ 4 நாளாக வேலை ஒர்க் போயிட்டுருந்தது, வேலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஷீட்டு தான். கமர்ஷியல்லே வந்து வின்டர்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி ஒரு ஷீட்டு பூராமே கமர்ஷியல் தான். சீட் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் என்னென்ன ஒர்க்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பெட்ரூம், ஒரு கிச்சன். கிச்சன் நார்மல் தான், பூரா ஃப்ரேம் பண்ணி பண்ணது தான். ஆனால் அதில் வந்து பேஸ்கெட்டோ நார்மலாக நான் அதெல்லாம் இது கிடையாது. ஃப்ரேம் பண்ணி டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இது ரெண்டுக்கு வர்ற வீடுன்றதுனால நார்மலாக அவங்க அந்த அது என்ன செல்ஃப் இருக்குதோ அதுக்கு மட்டும் நம்ம பண்ணி க்ளீனாக முடிச்சு கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், ஹேண்டில் மட்டும் போடணும் வேண்டியது இருக்குது. இதில் ஃபுல்லாக ஃபினிஷிங் வீடியோவோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேலை இருந்தாலும் நான் வந்து போய் செஞ்சுட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடலாம், நான் செஞ்சு கொடுக்குறேன். ஸ்கொயர் ஃபீட்டை பற்றி தெரியணும்னா நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கணும். சேனலில் போய்ட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கொயர் ஃபீட்டை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நான். இது வந்து டிவி யூனிட் வந்து நம்ம இது மைக்கா செட்டி சொல்ல மறந்துட்டேன். மைக்கா செட் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் கிரெயின்ஸ், அதாவது டீ குட் கலர்லேயே கொஞ்சம் பாலிஷ் போட்ட மாதிரி டீ குட், அதாவது தேக்கு மரத்தில் நம்ம பாலிஷ் போட்டோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி ஷீட்டு. எல்லாமே அவங்க செலெக்ஷன் தான், அருமையாக இருக்குது. ஆனால் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஹேண்டில் மட்டும் தான் போட்டிருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோராமே ஃப்ரேம் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறது. இது நார்மலாக நீங்கள் வீட்டுக்கே பண்ணலாம். இது ரெண்டுக்காகலாம் அவங்க ஒன்றும் சாதாரணமாக பண்ணல, அவங்க வீட்டுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அவங்க வீடு தானே, ரெண்டுக்கு வந்தாலும் அது அவ்வளோ நீட்டாக இப்போ வச்சுக்கணுன்ற மாதிரி அவங்க அவ்வளோ க்ளீனாக பண்ணிடுறது சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம க்ளீனாக பண்ணியாச்சு. எப்படி எல்லா வீட்டுக்கும் செய்கிறோமோ அதே மாதிரி தான். இதில் வந்து குறை வைக்கிறது அங்கே சொட்டை வைக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு ஒர்க் எடுத்தால் அதை க்ளீனாக நீட்டாக செஞ்சு கொடுக்கணும், அதுதான் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சனோடு பார்த்தீங்கன்னா 11x8. நம்ம இந்த கீழே ஸ்லாப் மட்டும் 2 அடி ஹைட் தான் வருது. ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி. அந்த இப்போ ஃப்ரேமோட கணக்கு போடும்போது 3 அடி வந்துடும் கிட்டத்தட்ட. அந்த உள்ளே எல் டைப் வரும்போது 3 அடி கணக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு கீழே 10 டோர் வருது. மேலே சைடில் வந்து ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 டோரு. அப்புறம் தனியாக ஹைட்ராலிக் வைக்கிற மாதிரி ஒரு 2 டோரு. மேலே லேப்டாப் 6 டோர். மொத்தம் 16, 18, 21 டோர் மொத்தம் இந்த கிச்சனுக்குள்ளே மட்டும் இருக்கிறது. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் போட்டிருக்கோம். இதில் ஷெரனும் நீங்கள் பார்க்கலாம். ஷெரன் வந்து நம்ம மேல் போர்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணதை மிச்சான ஷீட்டிங்கில் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் போட்டு விட்ருக்கோம். ஏன்னா கீழே தான் வந்து வேஸ்டேஜை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதில் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து செகண்ட் பெட்ரூம். இது அதான் 1 பெட்ரூம், அது சின்ன பக்கத்தில் இருக்குது சின்ன பெட்ரூம். 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து 3x டோர், அதாவது 3 டோர் உள்ள ஒரு வால்ரூம். அதுவும் வந்து கடப்பாக வச்சு தான் பண்ணியிருக்காங்க. கடப்பாக கல் வச்சு ஷெல் போட்டு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணி க்ளீனாக ஃபினிஷிங் பண்ணிடுவோம். மேலே 6 டோர் வருது லேப்டு. இந்த ரூமுடைய அளவு 10x10, 11 இருக்கலாம். ஏன்னா நம்ம அழுகும் போது தான், ஏன்னா ரஃபாக தான் தெரியும், அழுகும் போது தான் வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரியும். இதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஷீட் ஆச்சு அப்படின்னா, இது நார்மலாக இது எல்லா வீட்லேயும் இந்த ஒரு பொசிஷனில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பண்ணுற பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பொசிஷனில் தான் வச்சுருப்பீங்க. இப்போது நார்மலாக எவ்வளோ ஷீட் ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்த பெட்ரூமுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7 ஷீட் ஆச்சு. இந்த பெட்ரூமுக்கு 7. எப்படி கணக்குனா, மேலே 2 ஆகிடும், ஃப்ரேமுக்கு 1 ஆகிடும். இந்த பார்ட்டிஷன் இதெல்லாம் கணக்கு போடும்போது 6x7 ஷீட் ஆகும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கல்ல, அது எல்லாமே கிச்சனுக்கு 1x7, இந்த பெட்ரூம்கிட்ட 1x5. மொத்தமாக கிட்டத்தட்ட நீங்கள் டிவி யூனிட் இதெல்லாம் கணக்கு போடும்போது 20 ஷீட் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக மைக்கா ஷீட் நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. எல்லாமே ஃபுல் ஹாஃப் ஒயிட்டு, உள்ளே பூராமே ஹாஃப் ஒயிட் போட்டு நம்ம மைக்கா தான், அது பெயிண்ட் கிடையாது, மைக்கா ஃபினிஷிங் தான். டோட்டல் வந்து மைக்கா ஃபினிஷிங் தான், எல்லாமே பண்ணியாச்சு. ஃப்ரேம் எல்லாமே க்ளீனாக, எஜ்ஜிங் எல்லாமே வந்து மைக்கா பக்காவாக மைக்கா ஃபினிஷிங் தான். எதுவுமே வந்து பிவிசி இந்த எஜிடேப் போடுறது, இந்த ரெடிமேடாக வந்து இப்போது கம்பெனியில் போயிட்டு ப்ரெஸ்ஸிங் போட்டு எட்டுலேருந்து மாட்டி விடுறது இதெல்லாம் இல்லை. நாம் செய்கிறது முழுக்க முழுக்க கையில் தான். எதுவுமே வந்து நாங்கள் மிஷினுக்கு என்ன போய் ப்ரெஸ்ஸிங் போடுறது, எஜ்ஜிங் விட்றது இந்த வேலைலாம் கிடையாது. எல்லாமே நாங்களே ப்ரெஸ்ஸிங் போடுவோம். பப்புள்ஸ் எல்லாம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது.
ஏன்னா நம்ம அந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக தான் பண்ணுவோம், எந்தளவுக்கு வெயிட் ஏற்றி பண்ணணுமோ அது பண்ணுவோம். டோரெல்லாம் நார்மலாகவே டபுள் சைடு மைக்கா போட்டு அது பக்காவாக பெண்டே இல்லாமல் நாங்கள் க்ளீனாக நீட்டாக செஞ்சு கொடுப்போம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபினிஷிங் கூட தெரியும். இப்போ பார்டருக்கு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் பார்டருக்கு வந்து ஃபினிஷிங் நடக்கும். ஃபினிஷிங் வந்து டோட்டலாக எதுவுமே உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு சொட்டை தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக பக்காவாக செய்வோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்றரைஞ்சாக காட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஒரு மாதிரி இருக்கும், மைக்கா நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் மைக்கா. இப்போ ஃப்ரேமுக்கெல்லாம் மைக்கா ஃபினிஷிங் பண்ண முன்னாடி நீட்டாக இருக்குதா, அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம டோருக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த டோருக்கு கூட அந்த எஜ்ஜு, அந்த எஜ்ஜில் கூட டோருக்கு எல்லாமே மைக்கா தான். நான் பிவிசி யூஸ் பண்ணுறதே கிடையாது. சில இடத்துல சில சூழ்நிலை காரணமாக பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க பட்ஜெட்டு காரணமாகவும் பண்ணலாம், இல்லை டைம் இல்லாத காரணத்தினால கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் செய்யணும்னா எங்களுக்கு எஜ்ஜு ஓட்டுறது தான் பெரிய வேலை. இப்போ ஒரு நம்ம இந்த ஃப்ரேம் பண்ணுறதெல்லாம் ஈஸி, டக்குன்னு என்னடா டக்குன்னு வந்து மூணு நாளில் முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்து பிரச்சனை என்னென்னா டோட்டலாக வந்து எஜ்ஜிங் ஃபினிஷிங் பண்ணுறதுல தான் இருக்கிறது. ஏன்னா அதில் தான் முனை உடையாமல் அந்த எஜ்ஜி உடையாமல் க்ளீனாக பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது டிவி யூனிட் முடிஞ்சிச்சு, பக்கத்தில் இருக்கிறது பூஜை ரூம் அது, அதுக்கு வந்து சென்ட்ரலில் கார்விங் வரப்போகுது. நான் ஹேண்டில்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து மோட்டன் டோட்டலாக மேக் பண்ணி போடுறேன். வீடியோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் போட்டுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், செய்கிறவங்களுக்கு தான் இது இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்கணுன்ட்டு தாராளமாக பாருங்கள். இப்போ நம்ம கீழேருந்து ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கோம், முன்ன கொடுத்து கிளப் நீங்கள் முன்ன வீடியோவில் பார்த்துருக்கீங்க, எழுந்திருக்காது அது, ஒரு அடி மட்டும் ஏற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஹைட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கீழே ஏதாவது வச்சுக்கலாம்ல, அதனால் இதில் வந்து கார்விங் போட போகிறோம். கிச்சனுக்கு வந்து சிங்க் கிட்ட ஒரு மெஸ் வச்சாச்சு, அப்படியே போனோம்னா நம்ம சிலிண்டர்கிட்ட ஒரு மெஸ் வச்சாச்சு. இது கம்பல்சரி வந்து வைக்கணும் ஹேருக்காக, இல்லைன்னா சிங்க்கிட்ட ஸ்மெல் வரும், கேஸுக்கிட்ட ஹேர் ரிலீஸ் ஆகணும், ஃப்ரீயாக இருக்கணும். அடுத்து இந்த ட்ரிபிள் டோர் இந்த அதோட அட்டாச் பண்ணி கீழே இறக்கிருக்கிறது, இது டபுள் டோரு, அதுக்கு ஹைட்ராலிக் வைக்கணும், மேலே லேப்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இதுக்கான டீட்டெயிலாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன், நம்ம ஹேண்டில்லாம் போட்டு க்ளீனாக அந்த ஃபினிஷிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, இந்த போர்ஷனுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன். இந்த கிச்சனுக்கு மட்டும் தனியாக வேணும்னாலும் நான் சொல்கிறேன், அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா இதில் இன்னும் போட வேண்டியது இருக்குது, அது போட்ட பிறகு தான் அந்த குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ரோடு இருந்துச்சுங்களா வாழ்ற அந்த பெட்ரூம், அது இது செய்கிறது நானே தான் செய்கிறேன். என்கிட்ட டீம் இருக்கிறது, நம்ம பசங்களோட சேர்ந்து நம்ம எப்பவுமே நான் என்னுடைய வேலையை நான் தான் செய்வேன் நின்று. இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நான் அந்த டோர் ஒரு ஈக்குவல் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயிண்டில் நீட்டாக இருக்கும். ஹேண்டில் மட்டும்தான் போடல, ஹேண்டில் வந்து இன்னும் மேல் பொசிஷன்லாம் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு பெட்ரூம் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இன்னும் ரெண்டு நாளில் இன்னும் சூப்பரான ஒரு உங்களுக்கு அப்டேட் வரும், ஏன்னா செம்மையாக இருக்கும் அந்த ஒர்க். இன்னும் அடுத்து அந்த கிச்சன் வந்து இன்னும் டாப்பாக இருக்கும். இப்போ செய்ய போகிற மாடர்ன் கிச்சன், ஏன்னா நம்ம நான் இதுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன், இருந்தாலும் வீடியோ பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிருக்குது. இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் செய்கிறவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பண்ணுவோம். வேலை எவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அளவு தான் இருக்கும், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்னா தாராளமாக கால் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இதுக்கான டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அடுத்து ஃபினிஷிங் ஒர்க்கில் கிச்சனுக்கு தனியாக நான் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன், மொத்தத்துக்கும் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் கிச்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் ஃபினிஷிங் வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.